வணக்கம்ங்க, மயூரி தீபா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குணத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கறிவெற்ற முட்டியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். ஒரு டைமு பாருங்கள், கறிவெற்ற முட்டி நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சேவல் பார்த்துடலாம், ஒவ்வொரு சேவலாக பார்த்துட்டு போகலாம். நான் ரேட்டு போடலைங்க, ரேட்டு விசாரிக்கிற டைமில் காலையில் நேரத்துலேயே வந்துடுறதுனால எல்லாம் பிஸியாக வியாபாரம் நடந்துகிட்ருக்கிற டைமில் நாம் வந்து ரேட் கேட்கக்கூடாது. அதனால் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வெரைட்டி மட்டும் போடுறேங்க. சேவல் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு சேவல் பார்க்க தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி என்னென்ன வரத்து வந்திருக்குங்கிறத மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு போயிடலாம். ஒரு லைனாக அப்படியே வந்து என்னென்ன சேவல் வந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் தான் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா அதாவது திருப்பூர் மாவட்டம், திருப்பூர்லேருந்து வடக்கே குன்னத்தூருங்கிற இடத்துல திருப்பூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் குன்னத்தூருங்கிற இடத்துல தான் இந்த சந்தை நடக்குது. வாரம் வாரம் திங்கக்கிழமை, அதே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மண்டே வந்து இந்த சண்டே திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கோழியுமே வந்திருக்குதுங்க. விடக்கோழி பார்த்திங்கன்னா விடக்கோழி குஞ்சுகள், விடக்கோழி எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குஞ்சுகள்லேருந்து பெரிய கோழி வரைக்கும் எல்லாம் வந்துருக்கு. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குஞ்செல்லாம் வந்திருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குஞ்சு கோழி வேணுனாலும் சேவல் வெடை எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி எல்லாமே எடுத்து கலந்து போட்டிருக்கிறேன். சேவல் மட்டுமே காமிச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி எல்லாமே கலந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் பார்த்திங்கன்னா வெடை சேவல் எல்லாமே பாருங்கள், விடக்கோழி ஃபுல்லாக கிடக்குது. நிறைய கொண்டாந்து இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா. அதே மாதிரி சேவல் வரத்தும் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருந்தது. மயில் ரக சேவல், காகம், கிளிமூக்கு, கீரி, பொன்றன், செங்கருப்பு, இப்படி பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி சேவலுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தைக்கில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இன்றைக்கி ஒரு 2000 சேவல் வந்து 25,000 வரைக்கும் இன்றைக்கி விற்றுதுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரொம்ப கிராண்டாக இருந்ததுங்க சேவல் சந்தை. 2000 25,000 வரைக்கும் இன்றைக்கி விற்றுதுங்க சேவல். பார்த்திங்கன்னா சந்தைக்குள்ளே விடக்கோழி வச்சுருக்கிறாங்க. இந்த விடக்கோழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் சொல்லிட்டு இருந்தார் அவருமே, பாவம் ஒரு 2500 அந்த கண்டிஷனுக்குள்ளே சொல்லிட்டு கிடந்தாருங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் விடக்கோழியாக வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து விடக்கோழி வந்து ரொம்ப வரத்து அதிகமாக இருந்தது. சேவலும் வரத்து அதை எப்பவும் போல் நார்மலாக சேவல் எப்பவும் போல் ஃபுல்லாக வந்துட்டே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி விடக்கோழி வரத்தும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சேவலை விட சேவலும் இருந்ததுங்க இன்றைக்கி நிறையா. ஆனால் விடக்கோழி வரத்தும் இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருந்ததுங்க. பட்டாக்கொண்டை சேவல் ஒன்று கட்டி வச்சுக்கிறாங்க வெள்ளை கலரு. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது என்ன ரகம்னு தெரியல எனக்கு, இது ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க சேவல் பார்க்குறக்கே. பாருங்கள் நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா விடக்கோழி பாருங்கள் நிறையா கட்டி வச்சுருக்கிறாங்க. நம்ம தேவைக்கேற்ப எல்லாமே வாங்கிக்கலாம். குணத்தூர் சந்தை வந்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. இது மயில் நினைக்கிறேங்க, ஆனால் மயிலாக என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. பார்த்தா மயில் மாதிரி தான் தெரியுது. சூப்பராக இருக்குதுங்க செங்கருப்பு. இப்போ இது ஒரு சேவல் வித்தியாசமாக இருக்குது. இது என்னென்னு எனக்கு ரகம் தெரியல. கண்டிப்பாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேவல். இது மயில் நினைக்கிறேங்க. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதுவுமே இது செங்கருப்புன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது என்னென்னு தெரியல, பொன்றனா என்னென்னு தெரியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விட மறுபடியும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா விடக்கோழியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது செங்கருப்பு ரகன்னு நினைக்கிறேங்க. விடக்கோழி பாருங்கள் நிறைய கட்டி வச்சுருக்கிறாங்க. விடக்கோழியெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. இன்றைக்கி விடக்கோழி வரத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. சேவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வறுவலுக்கு தேவையான சேவலும் கட்டி வச்சுருந்தாங்க நிறையா. இந்த சேவல் வந்து நம்ம வறுக்கிறக்கு தனியாக கட்டி வச்சுருந்தாங்க. கிலோ பார்த்திங்கன்னா 300 சொல்லிட்டு இருந்தாங்க. இது கீரி ரக சேவல் ஒன்று வச்சுருக்குறாங்க. இது வெள்ளை கலர் சேவல். இது என்ன பேர்னு தெரியலைங்க, ஆனால் நல்லா இருக்குது பார்வைக்கே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது மயில் சேவல்னு சொல்லுவாங்க, ஆனால் மயிலாங்கிறது கரெக்டாக எனக்கு தெரியல. இது ரொம்ப அருமையாக இருக்குது. ஐயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விடக்கோழி சேவல் எல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கிறாரு. இந்த இடத்துக்கு பாருங்கள் இந்த சேவல் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன ரகம்ங்கிறது தெரியல எனக்கு, கரெக்டாக சொல்ல தெரியல. நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருந்துன்னா நீங்களே தெரிஞ்சுக்குங்க. என்ன ரகங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேவல் பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது பாருங்கள் விடக்கோழி பாருங்கள் சூப்பராக இருக்குது. கருப்பு கலர் விடக்கோழி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க பார்வைக்கு. இந்த சேவல் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.